வணக்கம், இது உங்கள் தமிழ் ராகா சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து புளியங்காய் வச்சு நம்ம எப்படி வந்து பச்சடி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு புளியங்காய் வந்து நான் வந்து அதில் இருக்க மேலே தோல்லாம் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன். மூணு காஞ்ச மிளகாய், பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை வச்சு வந்து நம்ம வந்து இன்றைக்கி புளியங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து தெளிவில் என்ன சொல்லுவாங்கன்னா சிந்தக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணலாம். முதல்ல அடுப்பில் கடாயை போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த காஞ்ச மிளகாவை போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இந்த டைமில் எடுத்துடுறேன். இதை கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகி லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் கடலைப்பருப்பை போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஜாரில் போட்டிருக்கேன். அதை அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு பொடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து புளியங்காயை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி. பாருங்கள், இப்போ புளியங்காய் போட்டிருக்கோம். அரைச்சி பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இந்த ஆனியன்ஸ்லாம் கட் பண்ண வச்சு ஆனியன்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஆனியனாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம சட்னிக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இது கொஞ்சம் பொன் நேரம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த சட்னி அதோட சேர்த்துட்டோம். இது வந்து நல்லா கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கிடுங்க. இதை நீங்கள் வந்து நெய் காய்ச்சி நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், காரமும் புளிப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா நெய் விட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிந்தக்காய் பச்சடி ரெடி.